ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மாராசி விளாக்ஸ். ஒன்ஸ் அகெயின் பைக்கர்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் வந்திருக்கேன். நம்மளுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டோர் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அது என்ன ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆக்சசரி ஸ்டோர் பார்த்துருப்பீங்க, பெயிண்டிங் ஸ்டோர் பார்த்துருப்பீங்க, ரேப்பிங் ஸ்டோர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ். என்னடா அது ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ், ஆர்ட்டுக்கும் ஆட்டோமோட்டிவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம பைக்குக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டீகேல்ஸ், சைடு ஃபேரிங்ஸ்லாம் வந்து நிறைய வண்டிகள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ரீசெண்டாக மதி ஜாம்ஸ்டர் வண்டியோட அந்த R15 V3 மாடிஃபைடோட இது ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி உங்கள் வண்டிக்கு வந்துட்டு டீகேல்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான கடை தான் இது. ஸோ ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ், ஸோ நம்மளுடைய நெருங்கிய நண்பரோட கடை இது, ஆர்ட் ஃபார் ஆட்டோமோட்டிவ். இவங்க வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்றது நான் பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த கடை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது இருக்கும் தெரியுங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த தீமில் வேணும், எனக்கு வந்து ஒரு ஜோக்கர் தீமில் வேணும், இல்லை எனக்கு வந்து டெர்மினேட்டர் தீமில் வேணும், இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சினிமா தீமில் வேணும், இல்லை எந்த தீம் வேணாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து டிசைன் பண்ணி அதை ப்ரூஃப் பார்த்து அதை வந்து உங்கள் வண்டிக்கு வந்து ஸ்டிக்கர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஸோ நம்மளுடைய வர்சிஸ் 1000 அந்த இது ட்ரை பண்ண போகிறோம். நம்மளுடைய மதராசி தீம் டே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் நம்மளோட வர்சிஸில் வந்துட்டு அந்த டிசைனை பார்க்கலாம். கடைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு டிசைனர் பேசிக்கலாக. இவங்க வந்து ஒரு நீங்கள் ஒரு ஷீட்டை கொடுத்தோன்னா அது ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. சைடில் ஒரு ஃபேரிங் இருக்கும், ரைட் சைடில் ஒரு ஃபேரிங் இருக்கும். பாடி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னாலும், எனக்கு இந்த ஃபேரிங்கில் என்ன டிசைன் வேணும், இந்த ஃபேரிங்கில் என்ன டிசைன் வேணும், அது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்து பைக்ஸில் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோவே பண்ணுறோம். எப்பட்றா இப்போ யார் இந்த ரெண்டு பசங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பசங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் 2018 தான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து வெளியே வராங்க. ஸோ வந்த உடனே நான் கேட்டேன், எப்பறா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் சொன்னாங்க, அண்ணா ரெண்டு பேத்துக்குமே பேஷன் அதிகம்ண்ணே. ஸோ ஆட்டோமோட்டிவ்ல ரொம்பவே பேஷன் அதிகம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆட்டோமோட்டிவ்ல சாதிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த கடையை திறந்தோம் அப்படின்னாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு ஆட்டோமோட்டிவ் அப்படின்னா ஒரு பெயிண்ட் கேரேஜ் இருக்கும், மெக்கானிக் கேரேஜ் இருக்கும், வாட்டர் வாஷ் கேரேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படிடா டிசைனுக்குள்ளே ஒரு கஸ்டமைஸ் டிசைனுக்குள்ளே வந்து எப்பட்றா பண்ணுறீங்க, அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, ஸோ நம்ம சேனலில் அதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காகவே நம்ம பண்ணுறோம். இவங்க எந்த மாதிரி பைக்ஸ்க்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பைக்குங்க, நீங்கள் TVS 50 வச்சுருங்க, Ninja 1000 வச்சுருங்க, H2 வச்சுருங்க, டுகாட்டி வச்சுருங்க, எந்த வண்டி வேணாலும் வச்சுக்கோங்க. எல்லா வண்டிகளுக்குமே வந்து இவங்க டீடைல்ஸ் பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமாக அவங்க வந்துட்டு ஃபேரிங் வச்ச வண்டிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டியூக்கில் வந்து சின்ன சின்ன ஸ்பேசஸ் தான் இருக்கும். வேறஸ் நீங்கள் R3 எடுத்துங்க, R15 V3 எடுத்துங்க, KTM RC எடுத்துங்க, அதுலலாம் வந்து பெரிய ஃபேரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேரிங் வச்ச வண்டிக்கு வந்து டீடைல் சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னா பத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், இதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது? ஸ்டார்டிங் ஃப்ரம் 2800 ரூபா. இப்போ நீங்கள் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க பண்ண டிசைன்ஸு, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து சைடில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஓடின டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் ரெண்டு ஒன்று தானா, ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸு, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் தரேன். ஸோ உங்கள் வண்டிகளுக்கு ஏதாவது டீடைல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தாராளமாக போகலாம். ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்றனால தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவாகவே ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வ்ளாக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதராசி வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் வ்ளாக். டேக் கேர், பை பை.